إذن لدينا أسئلة خمسة قبل البدء بدراسة هذا المتن المبارك. إنه بإنجليدم أين ذكيل بيها لركندهذي إن دنولاي نانغل بدي بدرك منال. لماذا ندرس التوحيد؟ نامين توحيد بدي كويندوم. لماذا اخترنا دراسة هذا المتن متن الأصول الثلاثة؟ إيه نانغل أذاي قد கற்பதற்காக இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். உசூலு தலாதா என்று சொல்லப்படக்கூடிய மூன்று அடிப்படைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நூலை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். لأننا طلاب والطالب لابد يسير على النهج الذي خط لنا العلماء. العلماء أرشدوا الطالب بأن يبدأ أولا بالتوحيد ويبدأ في التوحيد بمتن الأصول الثلاثة. நாங்கள் மாணவர்கள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்ல வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய உலமாக்கள் இந்த வழியிலே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ காட்டித்தந்திருக்கிறார்களோ அந்த வழியின் அடிப்படையிலே நாங்கள் கட்டம் கட்டமாக செல்ல வேண்டி இருக்கிறது. السؤال الثالث ما هي الأصول الثلاثة باختصار هي أسئلة القبر ما تسأل عنه في قبرك من ربك وما دينك ومن نبيك عليه الصلاة والسلام. மூன்றாவது விடயம் உசூலு தலாதா என்றால் என்ன மூன்று அடிப்படைகள் என்றால் என்ன நாம் கபரிலே கேட்கப்படக்கூடிய மூன்று கேள்விகளும் தான் அந்த மூன்று அடிப்படைகள் என்று நாம் இங்கே சொல்லக்கூடிய விடயங்கள் அதாவது உங்களுடைய இறைவன் யார் உங்களுடைய நபி யார் உங்களுடைய மார்க்கம் எது என்ற அந்த மூன்று கேள்விகளும் தான் இந்த நூலிலே முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒன்று. السؤال الرابع ما الثمرة ما الفائدة من دراستنا لهذا المتن؟ நான்காவது கேள்வி நாம் இந்த நூலை படிப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் தான் என்ன؟ الفائدة أننا إذا تعلمنا هذه الأصول الثلاثة ثم عملنا بها ثم دعونا إليها ثم صبرنا على العلم والعمل والدعوة إذا صنعنا هذا في الدنيا بإذن الله نجيب عن أسئلة القبر. நாங்கள் இதை சரியான முறையிலே கற்றுக்கொண்டால் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிவை அந்த கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி செயல்படுத்தி அதன் பக்கம் நாங்கள் மற்றவர்களையும் அழைத்து அதிலே பொறுமையும் நாங்கள் செய்தால் நாங்கள் சரியான முறையிலே கபர்லே மண்ணறையிலே அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும். نعم السؤال الخامس والأخير على ماذا يحتوي هذا المتن؟ கடைசியான ஐந்தாவது கேள்வி என்னவென்றால் இந்த புத்தகம் இந்த சிறுநூல் என்னென்ன விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது؟ يحتوي هذا المتن اولا على القسم الاول المسائل الاربعه علم وعمل ودعوه وصبر سوره العصر. இந்த நூல் ஆரம்பத்திலே நான்கு மஸ்அலாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அறிவு அறிவை கற்றுக்கொள்ளல் அதே போன்று அமல் செய்தல் செயல்படுத்துதல் பிரச்சாரம் செய்தல் தாவா செய்தல் அதே போன்று சபர் செய்தல் பொறுமை செய்தல் இந்த நான்கு விடயங்களையும் அதே போன்று சூரத்துல் ஆசுருடைய விளக்கத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. القسم الثاني المسائل الثلاثه يعني انواع التوحيد الثلاثه. இரண்டாவது மூன்று மஸ்அலாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய தௌஹீதுடைய மூன்று வகைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. القسم الثالث لماذا ندرس التوحيد؟ மூன்றாவது நாம் ஏன் தௌஹீதை கற்கிறோம் என்கிற விடயம் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. القسم الرابع الاصول الثلاثه اسئله القبر. நான்காவது விடயம் கபரிலே நாம் வினவப்படக்கூடிய கேள்விகளான உசூலு தராதா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மூன்று முக்கியமான அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. القسم الخامس خاتمة هذا المتن أسأل الله سبحانه وتعالى أن يختم لي ولكم بالتوحيد آمين والله أعلم. நான்காவது இந்த புத்தகத்துடைய முடிவுரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா உங்களுக்கு அனுகூலம் புரிவானாக. அல்லாஹு தாலா மிக அறிந்தவன்.